நடிகர் சூர்யாவோட சூரரை போற்று மற்றும் ஜெய்பீம் போன்ற படங்கள்லாம் ஆஸ்கர் விருது போட்டியில் பங்கெடுத்துச்சு. இதை தொடர்ந்து அந்த படங்களோட நாயகனான சூர்யா ஆஸ்கர் விருதுக்கு திரைப்படங்களை தேர்வு செய்கிற குழுவோட உறுப்பினராகவும் தேர்வாகி இருக்காரு. அதே போல் இந்தியாவில் இருந்து நடிகை கஜோலும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. திரையுலகினர் பெருசாக கருதுகிற ஆஸ்கர் விருது ஒவ்வொரு வருஷமுமே வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஆங்கில படங்களுக்கான விருதாக இருந்தாலும் உலக சினிமா துறையினர் ஆஸ்கர் மேலே பெரிய மரியாதையை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஆஸ்கர் விருது உறுப்பினர் குழுவில் புதுசாக 397 உறுப்பினர்களை சேர்த்துருக்காங்க. சினிமாவோட பல துறைகளில் இருந்தும் தேர்வு நடந்திருக்கு. அதில் இந்தியாவில் இருந்து நடிகர் சூர்யாவும் நடிகை கஜோலும் ஆஸ்கர் குழுவில் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்காக நடிகர் சூர்யாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட தேர்ந்த நடிப்பாற்றலுக்கும் சமூக அக்கறை கொண்ட கதை தேர்வுகளுக்கும் மாபெரும் அங்கீகாரமாக விருது தேர்வு குழுவில் இடம்பெற அழைப்பு பெற்ற முதல் தென்னிந்திய நடிகர்ன்ற உலக பெருமையை அடைஞ்சிருக்க தம்பி சூர்யா அவர்களுக்கு என்னோட பாராட்டுக்கள். வானமே எல்லை அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு.